இந்த பிரபஞ்சம் தோன்றியது எப்படி, அது எங்கிருந்து வந்தது? ஆகாயத்திலிருந்து வந்ததுமா. நேற்று கூட யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்க, அஞ்சு பஞ்சபூதத்திலையும் உயர்ந்தது எது? மண் இருக்குது, நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம். அஞ்சு பஞ்சபூதத்திலையும் சிறந்தது ஆகாயம். அதே நேரத்தில் அஞ்சு பஞ்சபூதத்திலையும் அழகானது ஆகாயம் இல்லையா? இது சொல்லுவாங்க, மரம் செடி கொடி சோலை மாதிரி, ஒரு இடத்துல சோலை மாதிரி, ஒரு இடத்துல நாற்று அடிக்கும், ஒரு இடத்துல காற்று வீசும் போது இதமா இருக்கும் உடலுக்கு, ஒரு இடத்துல வீசும் போது இந்த காற்று ஏன் அடிக்குதுன்னு திட்ட ஆரம்பிச்சு இல்லையா? ஒரு இடத்துல வெயில் வரும்போது இதமா இருக்கும், ஒரு இடத்துல வெயில் காயும் போது தாங்கவே முடியாமல் போயிடும். அப்போ எல்லாத்தையும் மனிதன் வாழ்த்துவான், எல்லாத்தையும் திட்டுவான், ஆகாயத்தை மட்டும் எவனும் திட்ட மாட்டான், திட்டவும் முடியாது. அவ்வளோ அழகான பொருள். ஆனால் எல்லா உதயமும் ஆகாயத்திலிருந்து ஆனது தான் சொல்லுமா. ஆனால் எப்போ ஆச்சுன்னு இன்னும் யாராலையும் அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. சும்மா அவன் அறிவு கட்டினதை சொல்லிக்கின்னு இருக்கலாமே தவிர அதை உண்மையான நிலை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அழிஞ்சு இருக்குது உலகம், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உருவாகிருக்குது. இப்படி ஒவ்வொரு வாட்டியும் அது எப்போ அழிஞ்சது, எப்போ உருவாச்சு, எப்படி ஆச்சுன்னு யாராலையும் அக்யூரேட்டாக சொல்லவே முடியாது சொல்லுமா. நம்ம இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய தியானத்தின் மூலம் அறிய முடியும்? முடியவே முடியாது. சிங்கப்பூர்லேருந்து என்கிட்ட ஒரு கனவு மனைவி வந்தாங்க, அவங்களுக்கு ரெண்டு ஆம்பளை பசங்களாம். அவங்க சிங்கப்பூரில் ஒருத்தன் படிக்கிறான் காலேஜில், ஒருத்தன் ஒரு மெட்டீரியல் ஸ்பேர் பார்ட்ஸ் மெட்டீரியல் கடை வச்சுக்கிறான், இருந்தாலும் வேலை செய்கிறார், நல்லா இருக்கிறாங்க வசதியாக. அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கேட்டாங்க, அவருக்கு சொன்னார், நான் பாதி ஞானி சாமின்னார். அப்போவே நான் இது ஒன்றுக்கு உதவாத பேசுன்ட்டு. ஏன்னா ஒரு உண்மையான ஞானி நான் எப்பவுமே ஞானின்னு பேச மாட்டான். இந்த ஞானம்னா என்னதுன்னு தெரியாத ஒன்றா நான் ஞானி ஞானி ஞானின்னு சொல்லின்னு தெரிவான். அவன் கையில் இவ்வளோ கவுறு கட்டிங்கிறான், ஞானிக்கு கவுறு தேவையில்லை. கழுத்தில் ஒரு செயினை போட்டுன்னு அது மேலே உத்ராட்சம்லாம் மாட்டின்னு கிடக்கிறான். நான் இமயமலைக்கு மா வருஷத்தில் ரெண்டு வாட்டி போகிறேன் சாமி. நாம டூரிஸ்ட் எல்லாரும் தான் போகிறேன், நீ மட்டுமா போகிறேன். நீ ஞானிப்பா ஊர் சுற்றின்னுக்கிறதுனால தான் ஞானி ஊர் சுற்ற மாட்டான், ஒரு இடத்துல உட்காந்துன்னு இருப்பான். இப்போ என்ன கூட எத்தனையோ நாட்டில் கூப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. நான் சொல்லி நான் எங்கேயும் வரமாட்டேன். நீ என்ன பார்க்கணும்னு உன்னால் முடிஞ்சா வா, இல்லைன்னா விட்டுடு அப்படின்னுக்கிறேன். ஏன்னா ஒரு ஆன்மீகவாதி வீடு வீடாக போய் சொல்கிறது இல்லை வேலை, உட்காந்து இடத்துல சொல்லணும், அதை கேட்டால் கேட்கட்டும், கேட்க போன போட்டால் தான் ஆன்மீகம். இப்போ மலேசியாவில் எனக்கு கோவில் கட்டி சிலையெல்லாம் கப்பலில் போயிடுச்சு, ஃப்ளைட்டில் போனால் ரேட் ஜாஸ்தியாக இருந்தால் கப்பலில் போயின்னுக்குது. சரி மலேசியா கூட்டுங்கிறாங்க, அதுவே போக முடியுமா முடியாதான்னு தெரியாதுக்கிறேன் நான். அவர் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி பாதி ஆன்மீகவாதி, நம்ம இமயமலை போ, இமயமலையில் நீ போன சிவபெருமனை பார்த்தியான்னு பார்க்கல, பின்ன என்னத்துக்கு இமயமலைக்கு போனேன், டூரிஸ்ட்டு போயின்னுக்குறீங்க நீங்கள் அப்படின்னு. இல்லை எங்கள் சம்சாரத்துக்கு ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னு, நான் போன பிரிவில் என்னவா இருந்தேன் சாமி தெரியணும் எனக்கு. நான் சொன்னேன், நீ போன பிறவியில் பிச்சை எடுத்துக்கணும் இந்தமா, இப்போ எடுக்கிறியம்மான்னு. இல்லை எடுக்க மாட்டேன்னு. இப்போ ரெண்டு புள்ள இருக்குது, நல்லா வாழற, அதை பார்த்துன்னு போவாத, போன பிரிவில் நான் என்ன அந்த பிச்சை எடுத்து போய் எனக்கு போய் புள்ள வேணா பொண்டாட்டி வேணா புருஷன் வேணா நான் போய் பிச்சை எடுக்கணும் எடுப்பியா? சரி அது பிச்சை கேவலமாக இருந்து எடுக்க மாட்டேன். இல்லை எடுக்க மாட்டேன். மைசூர் மகாராஜா சாம்ராஜ ஊடியாருக்கு தங்கச்சி அந்த போய் பாகம் கேலான்னு முடியுமா? முடியாது. போன ஜென்மத்தினுடைய நிலையை நீ ஒன்று அறிவாளி இறைவன், இந்த உடலில் கோடி எண்ணங்கள் உதயமாகி அடங்கி போய்க்குது அதுக்குள்ள. ஆனால் இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்ச உடனே அத்தனை எண்ணங்கள் அந்த உடலோட மண்ணோடு அழிஞ்சு போகுது. மறுபிறவியில் அந்த எண்ணங்கள் வந்ததுன்னா உலகம் விபரீதமாக மாறிடும். அதை இறைவன் அந்த உடல் விழுந்தவன் அந்த எண்ணங்கள் அப்படியே அழிச்சிடும். அதனால தான் உலகம் செழிப்பாக வாழுது. ஆனால் அந்த எண்ணங்கள் இருந்ததுன்னா உலகம் இன்னும் எப்போவோ அழிஞ்சிருக்கும். நீ நானுமே உட்காந்து பேசிருக்க மாட்டோம். நான் ஏன் இப்படி பிச்சைக்காரனாக இருக்கணும்? போன வாட்டி ராஜா வந்திருப்போம், போய் பா எந்த ஊர்னா பிடிச்சிக்க முடியுமா? அதனால போன வாட்டி இன்னாவாக இருந்தேன், அடுத்த வாட்டி இன்னாவாக இருப்பேன், அது தேவையில்லை. இந்த வாட்டி இருக்கிறேன், இது மட்டும் நிஜம். இந்த உடலை விட்டு உயிர் பூ பிரியத்துக்குள்ள நான் இறைவனை பிடிக்கணும், அதான் என்னுடைய கடமை அப்படின்னு பயணம் பண்ணால் அது அமைதியாக இருக்கும் மனசு. மற்றதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுன்னா மனம் செதறி போயிடுமா. மிருகங்களா கூட இருப்ப.
கடமை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு கீதையில சொல்லியிருக்காங்க சாமி. இப்ப இந்த காலகட்டத்துக்கு அது ஏற்புடைய எந்த காலகட்டத்திலேயா இருந்தாலும் சரி, இப்ப நீ ஒரு வேலைக்கு போற, அவ உன் படிப்பு உன்னுடைய செயலை வச்சு அவன் உனக்கு ஒரு சம்பளம் நிர்ணயம் பண்றான். ஆனா நீ என்ன நினைக்கிற, இந்த சம்பளம் எனக்கு பத்தாது, எனக்கு அதுக்கு மேல மூணு மணிக்கு உன்னை கொடுப்பானா? தேட்டி போடுவான். இல்ல கொடுக்கறத வாங்கின்னு வேலை செய்தா வேலை சம்பளம் வரும். ஆனா ஒரு சாதாரண வயிற்றுக்கு பிழைக்கிற சம்பளத்திலேயே இந்த மாதிரி கதைன்னா இறைவனுக்காக உழைக்கிறதுல நீ ஊதியம் எதிர்பார்த்தீன்னா உனக்கு பலன் கிடைக்குமா சொல்லு. ஏன்னா இறைவன் வந்து யாருடைய உழைப்பையும் தொடர்றதே கிடையாது. நீ எவ்வளோ உழைக்கிறியோ அவ்வளோ உழைப்பையும் சேர்த்து வச்சுக்கிறேன். பெங்களூர்லேருந்து என்ன ஒரு நண்பர் கேட்டார், சாமி நான் இன்னும் இவ்வளோ வருஷமாக கடவுளை தேடினேன், எனக்கு ஒரு சரியான குரு கிடைக்கல, இப்போ மட்டும்தான் நீங்கள் கிடச்சிக்கணும், இன்னும் வரவே இல்லை அவர், அவர் சொல்லி மூணு வருஷம் ஆச்சு. இது மாதிரி சில பேர் தன்னையே தான் மிகைப்படுத்தின்னு பேசுவாங்க. ஆனால் உதவாதவன் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி பேசுகிறான்னாவே இவன் நயா பைசா கூட உதவாதவன் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணணும். அவன் சொல்கிறான், இவ்வளோ நாள் என்ன ஒரு குருவை தேர்ண கிடைக்கல, இப்போ தான் நீங்கள் கிடச்சிக்கிறீங்க, அது ஏன் இவ்வளோ நாள் கிடைக்கல, இப்போ மட்டும் கிடச்சிதுன்னா கல்யாணம் ஆயிடுச்சான்னு ஆயிடுச்சுன்னா பசங்க இருக்குதான்னு இருக்குது அப்படின்னு. கல்யாணத்துக்கெல்லாம் போய்க்கிறியான்னு போய்க்கிற, பசங்களை இட்டும் போய்க்கிற இட்டும் போய்க்கிற. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு உன் பசங்கள்லாம் இட்டும் போய் பார்த்துக்கிற, பையனுக்கு 10 வயசு, அங்கே ஒரு கல்யாணம் நடக்குது, பையன் அந்த கல்யாணம் நடக்கிறத பார்த்தான், வீட்டுக்கு வந்த உடனே பையன் கேட்குறான், 10 வயசு பையன், எப்போ அதே மாதிரி கல்யாணம் எனக்கு பண்ணுன்னா பண்ணுவியாப்பா அப்படின்னு. பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்? அதுக்கு ஒரு பொறுப்பு வரணும், வளர்ச்சி வரணும், இதெல்லாம் வந்த பிறகு இதை தான் என் கடவுள் பண்ணிங்கிறான் உனக்கு. உனக்கு எப்போ இது தேவையோ இறைவனுக்கு தெரியும், உனக்கு தெரியாது, நீ எப்போ வேணா எதை வேணா ஆசைப்படுவேன். உனக்கு எப்போ இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கிறான் அப்போ தான் கிடைக்கும். அதை இப்போ நினச்சிக்கிறான் கிடைச்சது யானை இன்னும் வரான் அவன். அது மாதிரி நிலைய நிறைய பேர் சும்மா பகுட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு பண்ணுங்க, நிறைய வீணான கேள்விகள் கேட்பானுங்க, உதவாதவன் நினச்சிக்கிறது நான். ஏன்னா நான் பேசுகிறேன், உனக்கு பிடிச்சப்பாரு, பிடிக்கலன்னா இது தேவையில்லையா இருந்தாலும் சரியாக பேசுகிறேன், தூக்கி போட்டுப்போ. எனக்கு ஃபோன் பண்ணி நீ சரியாக பேசலை அப்படின்னு சொல்கிற, சரி நான் சரியாக பேசலை எனக்கு தெரியும், நீ சரியாக பேசு உலகத்துக்கு, அதை ஏன்னா உன்னால் செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா அப்படி முடியிறவன் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டான். அப்போது நான் முடிவு பண்ணுறது, இது நயா பைசா கூட ஏதோ வேலை வெட்டி இல்லாத கேஸ் இது அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிறது. அது மாதிரி சில விஷயங்களை வந்து வாயோடு போகும், சில விஷயங்கள் செயலோடு போகும், சில விஷயங்கள் மனசோடு போகும். இது எல்லாத்தையும் விட மனசோட போறது தான் கூடவே வரும், மீது எல்லாம் தெருவோட போயிடும். சொல்லுமா, அத காரண காரியத்தோட தான் ஒவ்வொருத்தரும் நம்ம சந்திக்கிறோம், ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறோம். ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் கிடையாது, ஒரு காரியம் இல்லாம ஒரு காரணம் கிடையாது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இறைவன் எப்படி இருக்கிறான் நீ வெளியே போய் தேடாத, உன்னை தேடு. இறைவன் எப்படி இருக்கிறான்னு உன்னை தேடினா தான் அது கிடைக்குமே தவிர உலகத்துல தேடினா கிடைக்காது. ஏன்னா உலகமே கடவுளா தான் இருக்கிறான். அப்புறம் நீ எங்கே எத்தனை கடவுள்னு சொல்லுவேன், சொல்லவே முடியாது. ஆனால் உனக்குள்ளே தேடினா கடவுள் தெரிஞ்சிடுவான் அப்படின்னு. அதனால சொல்லுவேன், கடவுள் எப்படி இருக்கிறான், இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு ஏங்குவது எதுவோ அதுவே கடவுள். இப்போ உன் மூச்சு இருக்குதா இல்லை தெரியாது, தெரியுமா காட்ட முடியுமா இருக்கட்டுனா? முடியாது. ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? தே இல்லைன்னு சொன்னால் நீயே இருக்க மாட்டேன். அப்போ அது இருக்குது, அதுவும் ஏங்குது, உன்னையும் ஏக்குது, அதான் கடவுள். உலகத்தில் உள்ள என்னுடைய அருமை சீடர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் எல்லோருக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் ஆத்மா வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வேறு நம்ம ஆசிரமத்துக்கு எதிர்க்க இடம் வாங்கி டைனிங் ஹாலும் சமையல் ரூமும் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களாம் கொடுக்குற உதவிகளால் தான் நடந்து இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்றத உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், தெளிவாக தெரிஞ்சிடும். இது தெரியறதுக்காக தான் இந்த வீடியோவை, இல்லைன்னா இந்த வீடியோ எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு உதவி செய்த நீங்கள்லாம் தெரியணும், அங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, நம்ம அனுப்புகிற டொனேஷன் எதனா வீணாக போதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவெல்லாம் எடுக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு தெரிஞ்சிடும், உங்களுக்கும் அது சந்தோஷமாக இருக்கும், எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். இங்கே சாப்பாடு போட முடியல, கஷ்டமாக சாப்பிட முடியல, 1 மணிக்கு ஆரம்பித்தா 4 மணியை இப்போ சாப்பிடும், அது இருக்கக்கூடாது. நம்ம ஆசிரமத்தினுடைய கொள்கையே யார் வந்தாலும் எது பேசுனாலும் சாப்பிட்டு வந்து பேசணுவேன். அப்படியேப்பட்டவன் சாப்பிடாமல் போகும்போது அது மனசு தாங்கலை. அதனால் இன்றைக்கி அந்த வேலையை செய்கிறோம். இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பக்தர்களும் சீடர்களும் உதவி செய்ததில் தான்
இன்றைக்கி அவ்வளோ பெரிய பாபனம் உருவாகிக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்தாபனம் உருவாகிறதுக்கு என்னுடைய சீடர்களும் உலகத்தில் உள்ள என்னுடைய பக்தர்களும் அவங்க தான் காரணம். இதில் என்னுடைய உழைப்பு எதுவும் இல்லை, அவங்களுடைய டொனேஷனில் தான் இது உருவாகிக்கிட்டு இருக்குது. இது உதவி பண்ணவங்களும் நானே மறைஞ்சாலும் எல்லோரும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதுக்காக தான் நான் இருக்கும்போதே இதை செய்து வச்சுட்டு போயிடணும், இது காலகாலத்துக்கு பொதுமக்களுக்கு பயன் தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை செய்துன்னுக்கிறேன். இந்த தள்ளாத வயசில் கூட அதை முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்ற ஒரே வைராகியத்தோடு அதை இன்றைக்கி செய்துங்கிறோம். இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்தாபனத்தில் ஜெல்லி போட்டுங்கிறாங்க, தலைமட்டம் ரூப் மட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி. இது இங்கேத்துக்கு ரூப் மட்டம் போட்டுங்கிறோம். இந்த ரூப் மட்டம் வந்து மொத்தம் 60 சதுரம். அது அந்த 60 சதுரம் போடணுன்னா குறைஞ்சது 80 லட்சம் ரூபாய் அதுக்கு தேவைப்படுது. ஆனால் எல்லோரும் கொடுத்ததையும் அந்த உபதேச காசுங்களையும் சேர்த்து அந்த வேலையை செய்துங்கிறோம். மேற்கொண்டு உதவிகள் செய்திங்கன்னா இன்னும் அது வளர்ச்சி அடையும். வளர்ச்சி அடையும் போது அது உலக மக்களுக்கு அனைவருக்கும் அது பயன் தரும். அந்த செயலுக்காக தான் இதை கஷ்டப்பட்டு செய்துன்னுக்கிறேன். இந்த வயசுலையும் இதை பார்த்து நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்படலாம். உதவி பண்ணாங்க அத்தனை பேரும், நம்மளுடைய உதவி வீணாகலை, உலகத்துக்காக உபயோகப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த பேட்டியை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். பக்தி போக்கிவிட்டு போலி வாக்கம் அதை கண்டுவிட்டால், போலி பக்தி போக்கிவிட்டு போலி வாக்கம் அதை கண்டுவிட்டால் துன்பம் அதை போக்கிடலாம், மன துயரம் அதை நீக்கிடலாம், துன்பம் அதை போக்கிடலாம், மன துயரம் அதை நீக்கிடலாம்.